இந்த திருப்பதி ஒஸ்ட் போல தண்டபாணிக்கு ஸ்னாப்பே போக மாட்டேங்குது சார். கீழ் திருப்பதியே வந்துட்டோம், மேல் திருப்பதி போறதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அதனால இங்கேயே ஒரு சின்னதா டிஃபன் மாதிரி சாப்பிட்டு போயிடலாம். இதுக்கு தான் சொன்ன அந்த ராதிகா மிஸ் ஹோட்டல்ல சாப்பிடலான்ட்டு. இங்க அது புரியுதுங்க, இருந்தாலும் நல்ல இடத்துல சாப்பிடணும்லங்க. யா டேடி, அங்க ஒருத்தன் தண்டபாணி மாதிரி கியூட்டா இருந்தான். அவந்திகா நீ தண்டபாணிலே இருக்க, வீட்டுக்கு வா. இவங்க இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க போல. அக்கா கால் பண்றாங்க. அக்கா சொல்லுங்கக்கா. கால் வந்துருச்சா? அப்படியே குதி போலங்க. அக்கா இல்லக்கா, இங்க கீழ் திருப்பதி வரையும் வந்துட்டோம்க்கா. எங்கக்கா இங்க ஹோட்டலே கிடைக்க மாட்டேங்குதுக்கா. ஓ, உங்களுக்கு தெரிஞ்ச இங்க ஒரு கடை இருக்கா? கடை பேருக்கா ஜெயிண்ட் ஜெனிதா ஆந்திரா மிஸ்ஸா? சரி ஓகேக்கா. தம்பி இங்க ஒரு கடை இருக்கா அமைப்பா, ஜெயிண்ட் ஜெனிதா ஆந்திரா மிஸ்னு, அங்க போப்பான். அங்க இருந்து ஒரு விஷயம் வந்தாதான் நடக்கும், நம்ம சொன்னா நடக்காது. எங்க சொந்தக்காரங்க சொன்னா மட்டும் ஏத்துக்க மாட்டீங்களே, மத்தவங்க சொன்னா ஏத்துப்பீங்களே? ஏன்னா நாங்க தான் இழிச்சவாயி. சரி, கண்ண கசக்காத, ஏதோ ஹோட்டல் சொல்றா பிரபா, அங்க போய் நிறுத்துப்பா. சரி சார், போயிடலாம் சார். ஓ, இதுதான் ஜெயிண்ட் ஜெனிதா ஹோட்டலா? நல்லா பெருசா இருக்குல்ல இங்க ஹோட்டல். நல்லா பெருசா தான் இருக்கு. அக்கா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆமா ஆமா, அக்கா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதான், என் குடும்ப ஆளுங்களை திட்டலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. ஏ தண்டபாணி, இங்க தண்டா டவர் கடிச்சது. ஆ சொல்லு சொல்லு. இந்த அவந்திக்காவ தோ வரீங்களே. எங்க கடை நல்லா இருக்குல்ல? என்ன மேம் சாப்பிடுறீங்க? வாப்போம். என்னங்க இந்த வாட்டி நீங்க ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு 2 இட்லிப்பா. சரி, உனக்கு என்னடி ஒண்ணும் பெருசா வேணாங்க. நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணுன்னு ஆர்டர் பண்ணீங்களா, அதுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுப்பேன். ஆ நட்டிப்பா அப்படி. சரி, உனக்கு என்னடா வேணா? தோசையா? ஒரு தோசைப்பா. அவந்திகாமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ப்ரோ, ஆக்சுவலி எனக்கு 2 இட்லி 4 பூரி, ஒரு பொங்கல் இருந்தாலும் எடுத்துருவாங்க. அடி அவந்திகா, பூரி ஆர்டர் பண்ற, மல்லை தானே ஏற போறோம். ஹேய், உனக்கு என்ன வந்துச்சு? ஏண்டி வளர புள்ள, சாப்பிட்டு விட. என்னங்க, நீங்க தாங்க அந்த அவந்திகா பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து கெட்டு போயிருக்காங்க. பொண்ணு மாதிரி ஆர்டர் பண்ண அவந்திகா, நீங்க எடுத்துருவாங்கண்ணா? ஓகே, எடுத்துட்டு வரேன் மேம். ஏண்டா சிந்தி சிந்தி சாப்பிடுறேன்? ஏண்டி அவனே திட்டிட்டு இருக்க? இல்லைங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, அவன் சாப்பிடவே மாட்டாங்க இப்பெல்லாம். அதனாலே வாரம் வாரம் சனிக்கிழமையான பூவாட்டக்காரி அம்மனுக்கு விளக்கு போட்டுட்டு இருக்கேன். வேற எதுனா வேணுமா மேம்? எல்லாருக்கும் போதும்ல? எங்களுக்கு போதும்ப்பா, நீ பில்லு மட்டும் எடுத்துருவாப்பா. இன்னும் எனக்கு 2 இட்லி எடுத்துருவாங்க. அவந்திகா தொடப்பக்கிட்ட பிஞ்சிரும். இல்லைங்க, அவளை பாருங்க, டைனோசர் மாதிரி தின்னுகிட்டு இருக்கான். இல்லப்பா இல்லப்பா, நீ எடுத்துட்டு வராத, அவ அப்படிதான் சொல்லுவா. நீ பில்லு எடுத்து. ஓகே மேம். நான் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே. என்னங்க, டிரைவர் சாப்பிட்டார்ல? சரி சரி சரி. பில் சார். என்னடா பில் இவ்வளவு வந்திருக்கு? சரிங்க, நாங்க கை கழுவிட்டு வந்துடும். சரி போயிட்டு போயிட்டு. எழுந்திர வந்திக்கா. ஏ தண்டபாணி, இப்பதானே நாங்க சாப்பிட்டு முடிச்சோம், அடுத்த எபிசோட்ல மலையேறுவோம். மான உனக்கு காமிக்கிறேன் ஸ்னேப்ல, ஓகேவா? தம்பி சில்லறதா இருக்கா? சரிப்பா சரிப்பா. என்னங்க, காசு கொடுத்துட்டீங்களா? கொடுத்துறேன் கொடுத்துறேன். என்னங்க, இன்னும் 3 மணி நேரத்துல நம்ம மேல் திருப்பதிக்கு போயிடணும். டிரைவர் தம்பி, 3 மணி நேரத்துல நம்ம மேல போயிடலாம்லப்பா. அப்படியா? சரிப்பா. தம்பி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல? இல்லக்கா, இனிமேதான் ஏறணும். இன்னும் ஏறவே ஸ்டார்ட் பண்ணலையா? என்னங்க, 5 to 6 ராவுகாலங்க. இதுக்குமா ராவுகாலம் எமகடெல்லாம் பாத்துட்டு இருப்ப? இப்பதான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பியா? எப்ப போனா என்ன? அவந்திகா உன் பிளான் என்னன்னு நல்லா தெரியும். தண்டபாணிக்கு அந்த மான் எடுத்து ஸ்னாப் அனுப்பணும். அதென்ன கண்டுபிடிச்சா? இவளுக்கு எப்படி இது தெரிஞ்சது? ஒருவேளை ஹோட்டல் ஏதாவது பாத்துருப்பாளோ? தம்பி டிரைவர், இன்னும் எத்தனை வளைவுகள் பாருக்கு? இன்னொரு 35 சைடு திரும்பணும் நினைக்கிறேன் மாம். எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குமா? இதுக்குதான் அந்த சாம்பாரை குடிக்காதன்னு சொன்னேன். அப்படி போயிடுடி, அப்படி போயிடுடி, அப்படி போயிடுடி. சார், மேல் திருப்பதி வந்துட்டோம் நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? அங்க பாருங்க, கோபால் மாதிரி ஒருத்தரங்கண்ணா. அவனா கோபால்? நாம போட்டு இருக்கோம். சரி, அவர்கிட்ட ஏதாவது ஹோட்டல் ஏதாவது கேட்டுப்போம். இதோ கேக்குறேன் அவன்கிட்ட. தம்பி கோபால் சொல்லுங்கோ, சன்னிதானமா? இப்படி நேரா போங்க, ரைட்டு திரும்பினீங்கன்னா சன்னிதானம். இல்ல நான் வண்டியில இருக்கலாமா? நீ சன்னிதானத்துல விட்டுருங்கோ. சரி சரி, ஓகே ஓகே, இருக்கிறேன். ரூட் தெரியும்ல கோபால் சார்? ரூட் சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்துக்கப்பா. ஓகே சார், ஓகே சார், ரைட் எடுத்துக்கணும் சார். இந்த ஆளு வந்ததுல இருந்து இடமே பத்த மாட்டேங்குது. இப்படி வா, நான் இப்படி வரேன். இங்க வரியா? சரி வா வா வா. யாரு இந்த பொண்ணு? தலை கூட கட்டாம இருக்கா? என்னத்த திணிருப்பான் தெரியலையே. நம்மாலன்னு சொன்னாலே குடும்பமே கொஞ்சம் வில்லங்கமா தான் இருக்கு. தம்பி இதுதான் சன்னிதானம், நிறுத்திக்கோ நிறுத்திக்கோ. வந்துருச்சா? சரி ஓகே, இறங்கிக்கோங்க இறங்கிக்கோங்க. இறங்கிக்கோங்க, நான் இறங்கிக்கிறேன். ஒரு சின்ன ஹெல்ப், இந்த மொட்டை போடுற சன்னிதானம் எங்க இருக்கு? அங்க இருக்கா? இல்ல என் தங்கத்துக்கு மொட்டை போடணும். நான் எப்பமா மொட்டை போடுறேன்னு சொன்னேன்? சும்மா இருக்கும், நாளா மொட்டை அடிச்சுக்க மாட்டேன். ஈண்டா உனக்காக நான் வேண்டிக்கிறேன்டா, 10th நிறைய மார்க் எடுக்கணும்னு. நான் வேண்டிக்க கூடாதா? ஒரு அம்மான்ற சாணத்துல இருந்து நான் வேண்டிக்க கூடாதா? நான் உனக்காக பையன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கினேன், ஆனா நீங்க என்ன அழுவிக்கிறீங்க? சரிமா சரி, மொட்டை அடிச்சுக்கிறேன். மொட்டை போட்டுக்கிறியா? அதான், எப்பயுமே நான் சொல்றதுதான் என் பையன் கேட்பான்.
சார், இதா சார் அவர் சொன்ன ஹோட்டல். நல்லா தானே இருக்கு? நல்லா தாங்க இருக்கு ஹோட்டல். பட்டு பட்டு எல்லாத்தையும் எடுங்க. ஒரு நாள்ல சாமியை பார்த்துட்டு வேலையை முடிக்கணும். மோம், நான் ஹோட்டல்ல சுடு தண்ணி இருந்தா தான் குளிப்பேன், இல்லைனா குளிக்க மாட்டேன். பாத்துக்க, சாமி பார்க்க போறோம், குளிக்க மாட்டேன்னு சொல்லுவியா? தொட்ட பக்கத்தை பிஞ்சின பாத்துக்க. சட்டு புட்டு இறங்க. கிளம்புற கிளம்புற. எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சுல. மேம் மேம் மேம், வெல்கம் மேம். என்னங்க? இரு இரு, நான் பேசிக்கிறேன். தம்பி, புக்லாம் பண்ணிட்டேன். இப்பயா இந்த பாரு, ஆல்ரெடி புக் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் சார். உங்க ரூம் வந்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போனீங்கன்னா 73 இருக்கும் சார். சரி தம்பி, சுடு தண்ணிலாம் இருக்கும்ல ரூம்ல? இல்ல, எல்லாம் அவைலபிள் இருக்கு மேம். அப்பாடா, சுடு தண்ணி இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப அடாத வந்திக்காம். தம்பி, மொட்டை போடுற சன்னிதான பக்கத்துல தானே இருக்கு? அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் பா. ஹே, ஆமால, யுகேஷ் உனக்கு மொட்டை வேற போட போறாங்களே. நான் தண்டை பண்ணிக்காத, ஸ்னாப் போடுறேன். மாமாமா பாருமா, தண்டை பண்ணிட்டு சொல்றேன்றா. அவ பேச்சு கேட்காது. அம்மா நல்லதுதான் எப்பயுமே நினைப்பேன். ஓ மை காட், நினைச்சாலே சிரிப்பா இருக்கு. எப்படியோ நான் பையனா பிறக்கல. என்னங்க, பிரஷ் பேஸ்ட்லாம் இந்த பேக்ல தானே வச்சிருக்கோம்? நீங்க ஏங்க மச மச நீங்க நின்றுட்டு இருக்கீங்க? போய் குளிச்சுட்டு வாங்க, நான் தங்கத்துக்கு மொட்டையை போட்டு வந்துடுறேன். ஹே தண்டபாணி, இங்க ஒரே நாய்ஸா இருக்குடா. இரு, நான் வெளியே வரேன். இவ எங்க போறா? அடி அவந்திக்கோ. நாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள குளிச்சு முடிச்சுட்டு இருக்க. குளிக்கிறேன் குளிக்கிறேன். தண்டபாணி நீ சொல்லு சொல்லு, போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். தம்பி, மொட்டை போடுற சன்னிதானத்துல கொஞ்சம் அப்படி இப்படி ஈரமா தான் இருக்கும். பெருமாளை நினைச்சிட்டு உட்காருங்கோ. மா, என்னம்மா இவ்வளோ கூட்டமாக இருக்கு? அப்படிதான் இருக்கும், வாடா. என்ன இப்படி வலுக்குது? பேஷா முடிச்சிட்டமா, எழுந்திரிங்கோ. பையனுக்கு மொட்டை போடணும். உட்காருங்க உட்காருங்க. உட்காரு உட்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்படி பேஷா இருக்கா? மா, நல்லாவமா இருக்கு. இப்பதான் பாக்குறதுக்கு அழகா பேஷா பெருமாளை பாக்குற மாதிரி இருக்க. இந்தா இதை போட்டுக்க, சீக்கிரம் வாப்போம். தங்கம், வாடா சீக்கிரம், குளிச்சுட்டு சாமி பார்க்க வேணாம். வரேன் இருமா. ஹே, நைஸ் பிளான்டா. ஹே மொட்டை, பாக்குறதுக்கே ஃபன்னியா இருக்குடா. மா பாருமா, கலாயிரா. யுகேஷ், அவ பேச்சு கேட்காத, நாகரிகம் தெரியாத பொண்ணு. பெருமாளை அவ கண்ண குத்துவா இருப்பாரு. ஆமா, அவருக்கு வேற வேலை இல்லை. அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து சூடத்தை கடை வாங்கி என் கண்ணை குத்த போறாரு. ஓல்டு லேடி. ஹே அவந்திக்கா, அரைஞ்சிருவண்டி. சுண்டக்காவை சொன்னா வெண்டைக்காக்கும் வருது. ஹே, என்னமோ பண்ணுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். இப்போதான் குளிக்கவே போறாளா இவள? சரி விடிடி, அவளும் குழந்தை தாண்டி. என்னங்க, நீங்க தாங்க அவளுக்கு செல்ல கொடுக்குறீங்க. பாருங்க, அவ குழந்தையா அவ டைனோசர் மாதிரி வளர்ந்துருக்கா. யுகேஷ் தங்கம், அவ குளிச்சுட்டு வருவா. குளிச்சுட்டு வந்த உடனே நீயும் போயிட்டு பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துரு. A few moments later. அவந்திகா, அடி அவந்திகா, வெளிவாடி, நானும் குளிக்கணும். ஹே மொட்டை, உனக்கு தான் முடியே இல்லை, எனக்கு அந்த மாதிரியா? வெயிட் பண்றா. மா கலாய்கிறாமா. எல்லாரும் குளிச்சிட்டீங்களே, என்னங்க திங்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டுமா? ஒன்றும் ஆகாதுல்ல. ஒன்றும் ஆகாதரி, அங்கேயே வை. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாம், டிஃபன் எங்கே நீங்கள் சாப்பிட போகிறோம்? டிஃபன்லாம் எதுவும் கிடையாது, சாமி பார்த்துட்டு வந்த பிறகு தான் எல்லாமே. சாப்பாடு இல்லையா? ஹே மாம், ஹியூமனா நீ? சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? ஏன் நாங்களாம் வரல? ஏ அவந்திகா, அம்மா சொல்றது கேள்றி. ஹே மொட்டை. அவந்திகாமா, இன்னைக்கு ஒரு நாள் இதானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எல்லாம் என் நேரம். A few moments later. என்னங்க என்னங்க இவ்வளோ கூட்டமா இருக்கு? இன்னைக்கு ஏதோ விசேஷம் போல. அதான், அப்படியா? அப்ப குடோன்ல ஒரு 10 மணி நேரம் மேல போட்டுருவானோ? ஓ மை காட், 10 மணி நேரம் எப்படிமா சாப்பிடாம இருக்க முடியும்? ஹே மாம், லூசா நீ. நீ அந்த வெங்கட தளபதியை பாத்துக்க, நான் அப்படியே திரும்பி போறேன். தொட்ட பக்கத்த பிஞ்சிரம் பாத்துக்க. வந்து குடோன்ல சாப்பிட ஏதாவது இருக்கும், தயிர் சாதம் சாம்பார் சாதம் நானே வாங்கி தரேன், மூடிக்கிட்டு வா. சாம்பார் சாதம் இருக்கனா ஓகே. ஏய் அம்மா, நம்ம நல்லதுக்கு தாண்டி சொல்லுவாங்க. ஹே மொச்ச. மா பாருமா. யுகேஷ், நான் என்ன சொன்னேன்? பெருமாள் அவ கண்ணை குத்துவாரு பாரு.